பிரீத்திங் பார்க்க போகிறோம். ஏர்வேனா வந்துட்டு நோஸ் டு ட்ரக்கியா ஃபைபர்கேட் ஆகிற இடம் வரைக்கும், பிரீத்திங்கிறது லங்கு, கிளீனாக லங்கில் இருக்கக்கூடியதான். இதில் வந்து பிரீத்திங்கை பொறுத்தவரையில் இப்போ பேஷண்ட்டை எக்ஸாமின் பண்ணும்போது முதல்ல இன்ஸ்பெக்ஷன் கண்ணால் பார்க்கணும். பார்க்கும்போது நம்ம ட்ரக்கியா டிவியேட் ஆகிருக்கா அப்படின்னு பார்க்கணும். ட்ரக்கியா மிட்லைனில் இருக்கா டிவியேட் ஆகிருக்காங்கிறத பார்க்கணும். அதுக்கப்புறம் ஓப்பன் நீமோதோராக்ஸ், ஃப்ளையல் செஸ்ட்டு அண்டு பராடாக்சிக்கல் செஸ்ட் மூவ்மெண்ட்டு, செஸ்ட் வால் மூவ்மெண்ட்டு, செஸ்ட் வால் வந்து ரெண்டு சைடும் ஈக்குவலாக ஏறி இறங்குதா, செஸ்ட் வந்து இன்ஸ்பிரேஷன் அப்போ எலிவேட் ஆகி எக்ஸ்பிரேஷன் அப்போ டீஃப்ளேட் ஆகுதா அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கணும். இதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம்னா ஃப்ளையல் செஸ்ட்டை ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். அப்புறம் நீமோதோராக்ஸ்லேயும் இந்த செஸ்ட் வால் மூவ்மெண்ட் வந்து வேரி ஆகும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்பெக்ஷனில் நம்ம செஸ்ட்டை வந்து ஆஸ்கல்டேஷனும் பார்க்கணும், ஏர் என்ட்ரி கரெக்டாக இருக்குதா அப்படிங்கிறதுக்கு ஆஸ்கல்டேஷன் மெயினாக பார்க்கணும். ஆஸ்கல்டேஷனில் லங்கோட சவுண்ட்ஸ் வந்து டிக்ரீஸ் ஆகிருக்கும். அது எதுலனா நீமோதோராக்ஸ்லையும் ஹீமோதோராக்ஸ்லையும், அதாவது நம்மளோட லங் பேரன்கேமாவுக்கும் செஸ்ட் வாலுக்கும் நடுவில் ப்ளூரல் கேவிட்டி இருக்கும். அந்த ப்ளூரல் கேவிட்டியில் ஏர் அக்குமுலேட் ஆகுதுன்னா அது பேர் நீமோதோராக்ஸு, அதுவே பிளட் அக்குமுலேட் ஆகுதுன்னா அதுக்கு பேர் ஹீமோதோராக்ஸ். ஸோ அந்த ரெண்டு கண்டிஷன்லையும் வந்து லங் சவுண்டு வந்து ரெடியூஸ் ஆகிருக்கும். இது கூட சேர்ந்து ட்ரக்கியல் டிவியேஷன் அண்ட் ஹீமோடைனமிக் இன்ஸ்டெபிலிட்டி, அது பிபி இதெல்லாம் கம்மியாக இருந்ததுன்னா அந்த பேஷண்ட்டுக்கு டென்ஷன் நீமோதோராக்ஸ் இருக்குதுன்னு அர்த்தம். சி நீமோதோராக்ஸில் சிம்பிள் நீமோதோராக்ஸு, ஓப்பன் நீமோதோராக்ஸு அண்டு டென்ஷன் நீமோதோராக்ஸ்ன்னு மூணு இருக்குது. அது நெக்ஸ்ட்டு ஸ்லைடில் பார்ப்போம் அதோட டிஃப்ரென்ஸை. ஸோ ஃபஸ்ட்டு இன்ஸ்பெக்ஷன் பார்த்துட்டோம், ஆஸ்கல்டேஷனில் லங் சவுண்டு எப்படி இருக்குங்கிறத பார்த்துட்டோம், ட்ரக்கியா நார்மல் பொசிஷனில் இருக்காமல். இன்கேஸ் ஓப்பன் செஸ்ட்டும் உண்டு இருக்குது, ப்ளூரல் கேவிட்டி வரைக்கும் ஒரு ஓப்பன் உண்டு இருக்குன்னா அட்மாஸ்பியரிக் ப்ரெஷரை விட ப்ளூரல் கேவிட்டியில் வந்து ப்ரெஷர் வந்து கம்மியாக இருக்கும். ஸோ அட்மாஸ்பியரில் வந்துட்டு ஏர் வந்துட்டு ப்ளூரல் கேவிட்டிக்குள்ளே இருக்கும். ஸோ லங்கை வந்து விரிய விடாது, ப்ளூரல் கேவிட்டிக்குள்ளார ஏர் இருக்கிறதுனால லங்கை வந்து விரிய விடாது. ஸோ இந்த மாதிரி கண்டிஷன்ஸில் இந்த ஓப்பன் செஸ்ட்டும் உண்டை நம்ம என்ன பண்ணணும்னா மூணு பக்கம் மட்டும் க்ளோஸ் பண்ணுற மாதிரி க்ளோஸ் பண்ணணும். ஸோ வந்து நம்ம இது வழியாக நோஸ் வழியாக போகக்கூடிய ஏர் லங்கிலேருந்து ப்ளூரல் கேவிட்டிக்குள்ளார லீக் ஆகும். அந்த ப்ளூரல் கேவிட்டிக்குள்ளே லீக் ஆன அந்த ஏர் வந்து வெளியில் வர்றதுக்கு ஒரு ஒரு வே விடணும். விடுறதுனால எப்படி ஆகும்னா அந்த ப்ளூரல் கேவிட்டிக்குள்ளே இருக்கிற ஏரோட அளவு வந்து கம்மியாகவே இருக்கும். இதே இது சப்போஸ் இன்கேஸ் நம்ம வந்து ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா பேஷண்ட் வில் டெவலப் டென்ஷன் நீமோதோராக்ஸ், அதாவது அந்த ப்ளூரல் கேவிட்டியில் இருக்கக்கூடிய டென்ஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ லங்கை வந்து எக்ஸ்பாண்டே பண்ண விடாது. இது வந்து டென்ஷன் நீமோதோராக்ஸ். நெக்ஸ்ட் ஸ்லைடில் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கப்புறம் ஃப்ளையல் செஸ்ட்டு, ஃப்ளையல் செஸ்ட்னா பார்த்தீங்கன்னா ஒன் மோர் தென் டூ ரிப்பு, ரிப்பு இருக்குல்ல விழா எலும்பில் வந்து மோர் தென் டூ ரிப்பு, அதுவும் மோர் தென் டூ பிளேசஸில் உடஞ்சிருது அப்படின்னா ஒரு செக்மெண்ட் மட்டும் தனியாக இருக்கும். ஸோ நார்மலாக நம்ம இன்ஸ்பிரேஷன் அப்போ பார்த்தீங்கன்னா செஸ்ட்டு எக்ஸ்பெண்ட் ஆகும், எக்ஸ்பிரேஷன் அப்போ செஸ்ட்டு வந்து டீஃப்ளேட் ஆகும். பட் இங்கே என்ன ஆகும்னா இன்ஸ்பிரேஷன் அப்போ மிச்சம் எல்லா செக்மெண்ட்டும் எலிவேட் ஆகும், பட் இந்த ஃப்ளைல் ஏரியா இருக்குல்ல அந்த ஏரியா மட்டும் டிப்ரெஸ் ஆகி உள்பக்கமாகும். ஸோ இது மாதிரி பாராடாக்சிக்கல் மூவ்மெண்ட் இருக்கும். இது மாதிரி இருக்கும்போது அந்த பேஷண்ட்டுக்கு பாசிட்டிவ் ப்ரெஷர் வென்டிலேஷன் கொடுக்கணும். அதிகப்படியான ஆக்சிஜனை பாசிட்டிவ் ப்ரெஷரில் இது பண்ணும்போது கரெக்டான அளவுக்கு பேஷண்ட்டுக்கு வந்து லங்குக்கு தேவையான ஆக்சிஜன் கிடைக்கும். ஸோ பிரீத்திங்கில் நம்ம மெயினாக பார்க்குறதுன்னு பார்த்தோம்னாலே ட்ரக்கியா நார்மல் பொசிஷனில் இருக்கும். சரி இங்கே பாருங்கள் ட்ரக்கியா வந்து லெஃப்ட் சைடாக டிவியேட் ஆகிருக்குது, சரியா? இது வந்து ஒரு பிரீத்திங் ப்ராப்ளம். அது இல்லாமல் நம்ம நீமோதோராக்ஸ் பார்த்தோம், இதுதான் ப்ளூரல் கேவிட்டி. இந்த பிங்க் கலரில் இருக்கிறது லங்கு, இதை சுற்றி இருக்கக்கூடிய இது ப்ளூரா எல்லோ ப்ளூ கலர் லைன் வந்து, அந்த ப்ளூவுக்கும் இதுக்கும் இடையிலுக்கு இந்த ஒயிட் கலர் லைன் வந்து, ஒயிட் கலர் பகுதி வந்து என்னன்னா ப்ளூரல் கேவிட்டி, ப்ளூரல் ஸ்பேஸ். இந்த ப்ளூரல் ஸ்பேஸில் ஏர் இருந்ததுன்னா அதுக்கு பேர் நீமோதோராக்ஸு, ஃப்ளூயிட் இருந்ததுன்னா ஃப்ளூயிடோ ஆர் பிளட் இருந்ததுன்னா ஹீமோதோராக்ஸு. சி இதுதான் வந்து நீமோதோராக்ஸ், நார்மல் நீமோதோராக்ஸ். ஸோ லங்கோட எக்ஸ்பேண்ட் ஆக விடாமல் தடுக்கும், இதுதான் மெயினான இது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீமோதோராக்ஸில் க்ளோஸ்டு நீமோதோராக்ஸ், க்ளோஸ்டு நீமோதோராக்ஸ் மெயினாக வந்து டியூபர் க்ளோசிஸ் இந்த மாதிரி கண்டிஷனில் தான் வரும். ஸோ லங்கில் ஆல்வியோலைக்கும் ப்ளூரல் கேவிட்டிக்கும் இடையில கனெக்ஷன் வந்துடும். ஸோ ஏர் வந்து நோஸ் வழியாக ட்ரக்கியா வழியாக போய் ஆல்வியோலஸ் வழியாக ப்ளூரல் கேவிட்டிக்குள்ளே என்ட்ராகி இந்த ப்ளூரல் ஸ்பேஸில் ஏர் வந்து அக்குமுலேட் ஆகிக்கிட்டே இருக்கும். இதில் மெயினான ஒரு இது என்னென்னா ப்ளூரல் கேவிட்டியில் இருக்கிற ப்ரெஷர் வந்து அட்மாஸ்பியர் ப்ரெஷரை விட கம்மியாக இருக்கும். ஸோ அட்மாஸ்பியர்லேருந்து ஏர் உள்ளே என்ட்ராகி லங் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணும். ஸோ க்ளோஸ்டு நியூமோதோராக்ஸ் வந்து அந்தளவுக்கு பெரிய எமர்ஜென்சி கிடையாது, சரிங்களா? அதுக்கப்புறம் ஓப்பன் நியூமோதோராக்ஸ், ஓப்பன் நியூரோ நியூமோதோராக்ஸில் இந்த கம்யூனிகேஷன் வந்து எக்ஸ்டர்னல் அட்மாஸ்பியர் இருக்கும், ப்ளூரல் கேவிட்டிக்கும் இடையில கம்யூனிகேஷன் இருக்கும். ஸோ இந்த இதில் வந்து ப்ளூரல் கேவிட்டியில் ஏர் அக்குமுலேட் ஆகிறது த்ரூ தி எக்ஸ்டர்னல் சைட்லேருந்து வரும், சரிங்களா? வரதுனால ப்ளூரல் கேவிட்டிக்கும் உள்ள ப்ரெஷரும் அட்மாஸ்பியரிக் ப்ரெஷரும் நார்மலாக இருக்கும்.
நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த ஓப்பன் நியூமோதராக்ஸில் தான் மூணு சைடு க்ளோஸ் பண்ணணும். இப்போ வந்து ஆன்டீரியராகவும் சுப்பீரியராக அண்டு லேட்ரலாக க்ளோஸ் பண்ணிவிட்டு இன்ஃபீரியராக நம்ம அதை ஸ்பேஸ் விட்டோம்னா அந்த ஏர் வந்து வெளியில் மட்டும் போகும். உள்ளே போகும்போது ஒரு வால்வு மெக்கானிசம் கணக்கு அதை ப்ரிவென்ட் பண்ணி அந்த ஏர் வந்து உள்ளே போகாது. ஸோ படிப்படியாக நம்ம வந்து ப்ளூரல் கேவிட்டியில் இருக்கக்கூடிய ஏரோட அளவை குறைச்சிக்கலாம் த்ரீ வால்வு மெக்கானிசம் மூலமாக. டென்ஷன் நியூமோதராக்ஸில் சி இந்த ப்ளூரல் கேவிட்டிக்குள்ளார ஏர் வந்து அதிகமாக வரும் ஃப்ரம் அவுட் சைட்லேருந்து இன்சைடு வரும்போது ப்ளூரல் கேவிட்டியில் இருக்க ப்ரெஷர் வந்து அதிகமாக இருக்கும் அட்மாஸ்பியரிக் ப்ரெஷரை விட. ஸோ லங்கை வந்து ரொம்ப சுருங்க வச்சிரும். ஸோ அப்போ தான் வந்து ட்ரக்கியாவும் மெயினாக டிவியேட் ஆகும் இந்த மாதிரி கண்டிஷன்ஸில். ஸோ ட்ரக்கியல் டிவியேஷன் அண்டு நியூமோதராக்ஸில் ஏர் என்ட்ரி டு தி லங் வந்து ரிலீஸ் ஆகும். ஸோ லங் சவுண்டு வந்து கம்மியாக இருக்கும். ஸோ இது முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ளையல் செஸ்ட் அப்படிங்கணும். ஃப்ளையல் செஸ்ட்னா சி மோர் தென் டூ ரிப்பு மோர் தென் டூ ஏரியாவில் உடையிறதுனால அந்த ஃப்ளையல் செக்மெண்ட் இந்த ஒரு செக்மெண்ட் மட்டும் ஃப்ராக்சர் ஆகி தனியும் ஒரு இதாக இருக்கும். ஸோ நார்மலாக இன்ஸ்பிரேஷன் அப்போ பார்த்தீங்கன்னா எல்லா செக்மெண்ட்டும் லங்கும் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும். ஆனால் இந்த ஃப்ளையல் ஏரியா மட்டும் டீஃப்ளேட் ஆகி உள்பக்கமாக போகும். ஸோ எக்ஸ்பிரேஷன் அப்போ நார்மலாக எல்லா லங்கும் வந்து கொலாப்ஸ் ஆகும். ஆனால் பட் இந்த ஃப்ளையல் செக்மெண்ட் மட்டும் எக்ஸ்பெண்ட் ஆகும். ஸோ இதை ட்ரீட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் ப்ரெஷர் வென்டிலேஷன் கொடுக்கணும். ஸோ இதுதான் ப்ரீத்திங்கை பற்றினது. ஸோ அடுத்து வந்து சர்க்குலேஷனுக்கு போகலாம்.